முதலாளி சுத்தமா துடைக்க சொன்னாரா இல்ல சுத்தி சுத்தி துடைக்க சொன்னாரா? எதுக்கு பிரச்சனை? ரெண்டையும் சேர்த்து செய்துருவோமே. தம்பி வணக்கம். பட்டு வேட்டி, சிலுக்கு ஜிப்பா, கையில வெத்தலை பெட்டி, சந்தேகமே இல்ல சின்னம்மா எதிர்பார்க்கிற பாட்டு வாத்தியார் தான். பூவிலே சிறந்த பூ என்ன பூ? கடுப்பு. குப்பு. யாரு இவரு? இவரு நான் சொல்றேன், இவர் பாட்டு வாத்தியார்ப்பா. சீக்கிரம் உள்ள கூட்டு போ, இல்லாட்டி இங்கேயே பாட ஆரம்பிச்சிருவாரு. நீங்களே நல்லா பாடுறீங்களே, நான் எதுக்கு? தங்கம், என்ன சத்தம் இங்க? பாப்பாவுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு பாட்டு வாத்தியார் வந்திருக்காரு. பேப்பர்ல விளம்பரத்தை பார்த்தேன். என்ன சம்பளம் எதிர்பார்க்கறீங்க? இவ்வளவு பெரிய மனுஷர், இவ்வளவு பெரிய வீடு, நீங்க என்ன குறைச்சா கொடுக்க போறேன்? மாசத்துக்கு ஒரு 1500 ரூபாய் தாங்கலாம். 1500 ரூபாய் என்ன? 5000 ரூபாய் சம்பளம் தரேன். 5000? ஆனா என் பொண்ணுக்கு நல்லா பாட்டு சொல்லு. பாட்டு வாத்தியா காத்துட்டு இருக்காரு சுஜி, சீக்கிரம் வாமா. எஸ் பாமகரிசை சரிகமப்ப. வாங்க வாங்க, நான் தான் பாட்டு வாத்தியார் பூபாதம். இதுல சுஜி யாரு? நீங்க தானே? இல்ல, இவதான் சுஜி. என் பேர் சொர்ணா. அவங்க அக்காவா? இல்ல, அவங்களுக்கு தூரத்து சொந்தம். பக்க வாத்தியம் சுஜி, வாத்தியார் கால விழுந்து ஆஸ்வாதம் வைக்க. சங்கீதமா வாழம்மா, இவ்வளவு வசதி இருந்தும் என்ன கனிவு என்ன பணிவு? உடம்பெல்லாம் அப்படியே சிலுத்துருந்து போ. ஆரம்பிக்கலாமா? எதை செஞ்சாலும் முதல்ல விநாயகனை கும்பிட்ட பிறகுதான் செய்யணும். தலையில கொட்டிக்கப்பா. காம்போதி பாட சொன்ன ராக மாளிகை பாடுறியம்மா, உன் தலையில கொட்டிக்கடா இப்படி. உனக்கு பாட தெரியுமா? அப்ப எதுக்கு வாத்தியாரு? இல்ல, அப்பதான் சொன்னாரு மேல மேல கத்துக்கணும்னு. அப்படியா? இசையில 7 சுரம் தான் இருக்கு. அந்த 7 சுரத்துக்குள்ள சங்கீதமே அடங்கி இருக்கு. இப்ப பாரு. இது சொர இல்லம்மா, என் விரலுமா, என் விரலு. நான் சொரத்தோட பாடுறேன், என்னோட சேர்ந்து பாடுறியா? நல்லா ஏறதா? இப்பதான் ஏறிட்டு இருக்கு. முதல்ல மனசுல ஏறணும், ககமாப்பா. அப்புறம் தலையில ஏறணும், ககமாப்பா. தலையில தான் ஏற போகுது. தலையில ஏறின உடனே நெத்தி அடி அடிக்கணும். சரி ககமாமா பாப்பா ததனி சசா. ஐயோ இருங்க மச்சா, இருங்க. அம்மா அட்டாக்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, அசையவே கூடாது. அவங்களாவே எப்பாவது வந்து ரிலீஸ் சொன்னாதான் அசையணும். குட் மார்னிங் விஸ்வநாத். குட் மார்னிங் தாமூர்த்தி. குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங் கிரிஜா. தட்டெழுத்து அடிக்கிறாயா? அடி அடி. என்ன டைப் பண்ணிருக்க? ஐயோ விழுந்துருச்சே. ஐயோ அட்டாக்.
ஏன்பா, நாங்க இன்டர்வியூக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டோம், கொஞ்சம் சொல்லுப்பா. அந்த திருச்சிக்கு போன விஷயம் என்னாச்சு? ஃபேக்டரி சைட்டுக்கான இடத்தை போய் பார்த்தேன். பிரமாதமான லொகேஷன். ஞாயிற்றுக்கிழமை நீ ஒரு தடவை வந்து பார்த்துட்டு ஓகே சொல்லிட்ட, அக்ரிமெண்ட் போட்டுடலாம். ஓகே. என்னம்மா சொல்றவ? இன்டர்வியூக்கு எல்லாரும் வெயிட்டிங் அப்பா. அப்படியே இது என்ன? சனிக்கிழமை வந்து சொல்றானா? சனி பயிற்சி முடிஞ்சவொன்னு வந்து சொல்றானா? சரியானதுக்கு அப்புறம் வந்து சொல்றானா? சரி போடா. என்ன சரியானதுக்கு அப்புறம்? இப்ப நான் போய் பாத்து சொல்றேன். ஏய் குப்பு. ஆமா, எந்த போஸ்டுக்கு இன்டர்வியூ நடக்குது? எனக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரி தேவைப்படுது, அதுக்கு தான் இந்த இன்டர்வியூ. ஏய் குப்பு. ஏய் குப்பு, இது என்ன என்ன? போகும்போது அவசரமா தடுத்துக்கிட்டு. வணக்கம் மேடம். தேங்க்ஸ். என்ன பேரு? சுவாமிநாதன். சுவாமிநாதனா? என்ன படிக்கிறீங்க? நான் முடிச்சிட்டேங்க, பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ். மத்த ஆபீஸ் மாதிரி ஈஸியா நினைச்ச கூடாது, கேள்விகள்லாம் பயங்கரமா இருக்கும். பி கேர்ஃபுல். ஓகே. மவுண்ட் ரோட்ல ஒரு கடை உள்ள ஒரு யானை ஓடி ஓடி வந்து உள்ள வந்துருச்சு. அந்த கடையில இருந்து என்ன வாங்கும்? என்ன வாங்கும்? மூச்சு வாங்கும். நெக்ஸ்ட், இது வந்து ரொம்ப சீரியஸ், கரெக்டா பதில் சொல்லணும். ஒரு பெரிய காடு, அதுல ஒரு பெரிய மரம், மரத்து மேல ஒரு குட்டி குரங்கு பாவம், கீழே வந்து ஒரு புலி, அந்த குரங்கு சாப்பிடறதுக்காக அப்படியே சுத்திட்டே இருக்கு. சரி, நைட் ஆச்சு, அந்த குரங்கு தூங்க வந்து தூங்கிடுச்சு. விடிஞ்சு பார்த்தா அந்த புலி இன்னும் போவே இல்லை, அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு. ஐயோ, அந்த பாவம் குட்டி குரங்கு என்ன செய்யும், எப்படி இறங்கும் தெரியலையே. இவ்வளவு பெரிய குரங்கு உனக்கே தெரியல, அந்த குட்டி குரங்கு என்ன செய்யும்? ஐயோ 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 ஐயோ. கவனிக்க சொல்றியா? என்ன படிக்கிற? என் தகுதி திறமை எல்லாம் அந்த ஃபைல்ல இருக்கு. என்ன வேலைக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க கம்பெனி தான் பெருமை. உனக்கு கிரிக்கெட் தெரியுமா? தெரியும். கேட்ச். ஏ சர்டிபிகேட். ஏ இரு, என்னன்னு செஞ்சு தரேன். ப்ளீஸ் மேடம், சர்டிபிகேட் கொடுத்துருங்க. இந்த பாரு சுரேஷ், நீ ரொம்ப அவசரப்படுற, இந்த ஆபீஸ்ல வர்க் பண்ணனும்னா கொஞ்சம் பொறுமை அவசியம். உங்க வேலையும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். நான் இன்டர்வியூ வந்திருக்கேன். குட் பாய். ரைட் ஆன ராங் நம்பர். குட் மார்னிங், ஐ அம் ராம். வணக்கம். உட்காருங்க. அட்டாக். அட்டாக் என்ன தெரியுமா உங்களுக்கு? ரிலீஸ். தேங்க் யூ. I have finished my MBA. Previously, I was working as an administrative officer in Parker & Company. சரி, இந்த ஆபீஸ்ல எப்படி இன்டர்வியூ பண்றாங்கன்னு தெரியுமா உனக்கு? ஓ, தெரியுமே. ரெண்டு பேர் ஓடினாங்க, பாத்துட்டு தான் வந்தேன். சரி, எல்லாரையும் கேள்வி கேக்குறீங்களே, நான் கேள்வி கேட்டா உங்களால பதில் சொல்ல முடியுமா? என்ன கேட்க போற? எல்லாத்தையும் கை வச்சே கேக்குறேன். உதாரணத்துக்கு, இது பனியன், இது கை வச்ச பனியன், இது அப்துல்லா, இது ஷேக் அப்துல்லா, இது புடவை, இது வாயில் புடவை, இது பானு, இது சாய்ரா பானு. ராம், நீ ரொம்ப புத்திசாலியா இருக்க. ஏய் குப்பு, இவர் அப்பாயின்ட் பண்ணியாச்சு, நான் அப்பாட போய் சொல்லிட்டு வந்துறேன். என்ன சொல்றேன் புரியல, இருந்தாலும் தேங்க்யூ. பா, இன்டர்வியூ எல்லாம் நானே பண்ணிட்டேன், உங்களுக்கு பர்சனல் செக்ரட்டரியா நல்ல ஆளை செலக்ட் பண்ணிருக்கேன். பா, பயங்கர அறிவாளிப்பா, ரொம்ப மூளை, கேக்குற கேள்விகளுக்கெல்லாம் டான் 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 பதில் சொல்றாருப்பா, இத பாருங்களேன். ஆமா, அவருக்கு பச்சை குதிரை தாண்ட தெரியுமான்னு விசாரிச்சிய? அதான்ப்பா மறந்துட்டேன், ஒரு நிமிஷம். என்னப்பா? அஜய், அங்க ராம்னு ஒரு கேண்டிடேட் இருப்பாரு, அவரை ரூம் அனுப்புப்பா. நீதா ராமா? ஆமா. எம்டிக்கு பர்சனல் செக்ரட்டரினா என்னன்னு தெரியுமா? தெரியும். எம்டியோட பொண்ணுதான், எனக்கு இந்த வேலையை தர சொன்னாங்க. அவங்க தர சொன்னா எல்கேஜி யூகேஜி வாத்தியார போறதுக்கு தான் லாயக்கு. போ, எம்டி கூப்பிடுறாரு, பெருசா ஏதாவது தருவார் வாங்கிக்க.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என் பொண்ணு உங்களை பத்தி சொன்னா, உங்ககிட்ட என்னதான் கேள்வி கேட்டாங்கிறதையும் சொன்னா. மா, எந்த போஸ்டுக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார், உங்களோட பர்சனல் செக்ரட்டரி போஸ்டுக்கு. மிஸ்டர் ராம், என் பொண்ணு கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிருக்கீங்க, அப்படின்னா உங்களுக்கு நிறைய பொறுமை இருக்குன்னு அர்த்தம். எனக்கு இந்த மாதிரி ஆள் தான் தேவை. அது மட்டும் இல்ல, உங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் பார்த்தேன், வேண்டிய அளவுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கு. சோ என் பொண்ணு எடுத்த முடிவை நானும் ஒத்துக்கிறேன். தேங்க் யூ சார். ஆல் ரைட். பை தி வே, மீட் மை கிரேட் ஃப்ரெண்ட் மிஸ் மூர்த்தி. ஹலோ சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. இந்த பாரு பா, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, இன்னைக்கு டியூட்டில் ஜாயின் பண்ணு. ஓகே சார். குட் பாய். குட் பாய். எனக்கு தேங்க்ஸ் கிரேடா. தேங்க் யூங்க. தேங்க்ஸ் சொன்னீங்க, அதுக்கு தேங்க்ஸ்ங்க. நான் சொன்ன தேங்க்ஸ்க்கு தேங்க்ஸ் சொன்னதுக்கு தேங்க்ஸ்ங்க. நீங்க தேங்க்ஸ் சொன்னதுக்காக நான் போறேன். போறீங்களா?